வசதி படைத்தவர்களிடம் எவ்வளவுதான் காசு பணம் இருந்தாலும் எல்லோருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வருவதில்லை. அது ஒரு சிலருக்கு மட்டுமே வருகிறது. அதன்படிதான் புதுச்சேரியில் ஒரு தொண்டு நிறுவனம் மழையால் பாதித்த மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கி நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளனர். புதுச்சேரியில் கடந்த 3 தினங்களாக தொடர்ந்து பெய்து வந்த மழையால் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பாவான நகர், அஜிஸ் நகர், பூமியான்பேட்டை, லாம்பர்ட் சரவண நகர் ஆகிய பகுதிகளில் உள்ள மக்கள் வீடுகளில் மழைநீர் சூழ்ந்து கடுமையான அவதிக்கு ஆளாகினர். இந்த பகுதியில் வசிக்கும் மக்களை துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் உட்பட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். மேலும் இரவு நேரத்திலும் தொடர்ந்து மழை நீடித்து வந்ததால் மழைநீர் வடியாமல் தவித்த மக்களுக்கு பூமியான்பேட்டை ஜவஹர் நகரில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். அங்கு வந்த புதுச்சேரியை சேர்ந்த அருண் சர்மா டிரஸ்ட் சார்பில் அதன் நிறுவனர் பிரபாவதி நிறுவன முகாமில் தங்கியிருந்த சுமார் 2000 பேருக்கு தலா 200 ரூபாய் ரொக்கமும் மற்றும் பிரெட் பால் ஆகியவை வழங்கினார். தொடர் மழையால் 3 நாட்களாக வேலைக்கு செல்ல முடியாத பொதுமக்களுக்கு ஆறுதலாக 200 ரூபாய் பணம், பால், பிரெட் என வழங்கிய தொண்டு நிறுவனத்தின் செயல் நிவாரண முகாமில் தங்கியிருந்த மக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. மேலும் அவர்களுக்கு அது ஒரு உதவியாக இருந்தது என்று கூறினர். அரசு உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகள் நேரில் பார்த்து ஆறுதல் சொன்னாலும் ஆனால் பசியாற்றிய தொண்டு நிறுவனத்திற்கு பாராட்டுகளும் குவிந்து வருகிறது.